இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த இரவு வேளையிலே இந்த வெள்ளி என்று உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய இந்திய தேசத்திலே வெள்ளிக்கிழமை என்றாலே மாற்று மாதத்தை சார்ந்த நம்முடைய அன்பர்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு பல பூஜைகளை செய்வதும் நமஸ்கரிப்பதும் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமார்களே, நம்முடைய திருச்சபைகளிலே பெரும்பாலும் நாம் நேரு ஆராதனைகளை வைத்திருக்கிறோம். சில பெந்தகோஸ்தே சபைகளிலே வெள்ளிக்கிழமை முக்கியம் கொடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே அநேக தொலைக்காட்சியிலே என்னை போன்ற அன்பர்களை கொண்டு வந்து உங்களுக்கு உங்களை தம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட பெணியல் டிவி மூலமாகவும் நித்திய டிவி மூலமாகவும் கொடுக்கப்படுகிற இந்த செய்தியானது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பாஸ்டர் யோபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கள். அவர் முழுக்க முழுக்க இறை தியானத்திலே ஈடுபட்டு தன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவர் இறைவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட அடிமை மூலமாக உங்களுக்கு இறை செய்தி வர இருக்கிறது. அதற்கு முன்பதாக உங்களை படைத்திட்ட இறைவனை நோக்கி ஒரு நிமிடம் உங்களுடைய சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரம தந்தையே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை கர்த்தாவே. கடந்த நாட்களிலே கர்த்தாவே எவ்வளவோ ஆபத்துகள் வர இருந்தது, விபத்துகள் வர இருந்தது, ஆனாலும் நீர் கர்த்தாவே எங்கள் மேல் பிரியம் உள்ளவராக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு நபர்கள் மூலமாக நீ பிரியப்பட்டவராக அவருக்கு அந்த ஆபத்து வர்றதிலிருந்து அவரை காத்தீர் ஆண்டவரே. அநேக வீடுகளிலே ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட வீடுகளிலே கர்த்தாவே நீர் பதிலடி கொடுத்து அவர்களை நிறுத்தி ஆண்டவரை சரியான பாதையிலே கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோய்யா. சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே குறைந்து கொண்டு வருகிறார்கள் கர்த்தாவே. பிசாசனுடைய நரித்தந்திரங்கள் ஆண்டவரே அதிகமாகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. நீர் அவனுக்கு பதிலடி கொடுப்பீராக. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் விசாரிப்பீராக. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை விசாரிப்பீராக. ஆன்லைன் சூதாட்டத்திலிருந்து ஆண்டவரே பிள்ளைகளை காத்து கொண்டு வருவீராக. மெய்யான சுதந்திரத்தை கொடுப்பீராக. இயேசு நுழைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர்கள் பிரியமார்களே, மீண்டுமாக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவருக்கு பரிசேயர் சதுசேயர் விதமாக ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தது. வேதத்திலே சுவிசேஷத்திலே ஒரு இடத்துல சுவிசேஷ அதிகாரத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசேயரை வாயடைத்தார் என்று கேள்விப்பட்டு அடுத்தபடியாக சதுசேயர் அவரிடத்துல கேள்வி கேட்குற வர்றாங்க பாருங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலடி கொடுத்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு செய்தியானது பதிலடி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் பதிலடி கொடுக்க மாட்டார் என்று. இல்லை, கிடையாது. நிறைய சம்பவங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள், பதிலடி கண்கூடாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். கடந்த நாட்களில் கூட ஒரு அருமையான ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியானது இந்தியா தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை, மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறை மக்கள் அனைவரும் நடுரோட்டில் நின்றார்கள், முட்டங்காலை போட்டார்கள், வேண்டினார்கள். என்னவாயிற்று? அந்த சட்டம் போட்ட பிறகு 39 தொகுதியிலும் ஒரு கட்சியானது தோக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அடுத்த நாளே அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர் ஆட்சிக்கு வர வேண்டியவர் சொன்னார், இந்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார். பதிலடி. இறைமகன் இயேசு மாத்திரம் அவருடைய காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள், அவரை நம்பியிருக்கிறவர்கள் தோற்று போக விடமாட்டார். அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கை கொடுப்பார். ஆபத்து வரத்தில் அவர்களை தூக்கி எதிராளி முன்னாடி ஆண்டவர் அவர்களை வெக்கப்படுத்தவே மாட்டார். இன்றைக்கு உனக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, தேவனுடைய வெக்கப்படுத்த மாட்டார். நீ கர்த்தர் நிமித்தமாக இந்த அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். தேவன் உனக்கு பதிலடி கொடுத்து உன் எதிராளிகளை வெக்கப்படுத்த போகிறாய். நீ தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். அன்பு சகோதரனே, உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியான உன்னை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்திலே உன் எதிராளி அவன் தலை தூக்கி விட்டான் என்று நினைக்காதே. ஆண்டவர் ஓட விட்டு கழுத்தை அறுத்துருவார், அது நிச்சயம். இங்கே பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமார்களே, பக்தியின் வழியிலே ஒரு பதிலடியை கொடுக்கிறார். இப்போ சிலர் 3 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதர் அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறத, நாங்கள் எங்கள் சுய பக்தியினாலாவது எங்கள் சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணிடும் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது இங்கே மதிப்பிற்குரிய பவுலடியார் அவர்கள், பேதரடிகளார் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் சுய சக்தியினாலாவது பக்தியினால் நடக்கப்படலன்னு சொல்கிறார். பக்தி, சக்தி, முக்தி, விரக்தி, இந்த 4 தலைப்பிலே இன்றைக்கு ஆவியாளர் உங்கள் மத்தியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்.
பக்தியினுடைய உச்சக்கட்டம் என்ன? நீங்கள் பக்தியினுடைய ஒரு உச்சக்கட்டத்துக்கு எதுங்க போயிருக்கீங்க? தானியேல் 3:15 சொல்லுகிறது, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? ஆட நேபுகாத்நேச்சர, இந்த உலகத்தை உண்டாக்குனது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இறங்கி வந்து உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்தது இயேசு கிறிஸ்து. யாராவது சவாலுக்கு வரியாப்பா? எதை இதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கியப்பா. யாராவது இந்த உலகத்தில் பிறந்து செத்து உயிரோடு எழுந்தது இயேசுவை தவிர யாராவது இருக்கிறாங்களா? நோ நோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, அருமையான சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, அருமையான சகோதரர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வத்தை வணங்கினால் உனக்கு எனது சூழ் அந்த எரிகிற அக்கனியில் தான் நீ போடப்படுவான். ரைட், ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இதையும் ஏற்றுக்கொள். பிதாவை வணங்குவதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? போடுயா. அந்த நேரத்தில் அந்த நேபுகாத்நேச்சர் ஒரு அருமையான வார்த்தையை விட்டார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? அட சாத்ராக்கு மேசாக்கு நேபுகாத்நேகோ, நீங்கள் என்ன ஆபத்துனேகா என்ன நினச்சிட்டு இருக்கான்னு இவர் கேட்குறார். அருமையான நண்பர் நேபுகாத்நேச்சர் அவர்களே, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். நீ 500 MBKல கையில் வச்சுருந்தாலும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். 400 MLKல கையில் வச்சுருந்தாலும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். இந்த மனுஷன் சொல்கிறான், உன்னை என் கைக்கு தப்பி வைக்கிறது அவர் எப்படி படையெடுத்து வந்து எவன் தூக்கிட்டு போவான்? ஐயா, ஆண்டவர் இருக்காருயா, இறங்கினாரியா, இறங்கினார். 4வது ஒரு மனுஷன் அங்கே சுற்றுறதை பார்க்கல. யாரவ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். இறங்கினாரியா? இறங்கினார். விளவெழுத்து போயிட்டாயா? இந்த தேவனை மாறி தப்பி வைக்கிற தேவன் அல்ல. அங்கே நேபுகாத்நேச்சருக்கு பதிலடி உடனடியாக கொடுக்கப்பட்டது. அந்த பக்தியின் நிமித்தமாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட துன்பத்தை மாற்றி தேவன் அவர்களை உயர்த்தினார். அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், தன்னுடைய சுய சக்தியாக அநேக பேர் அநேக காரியங்களில் ஈடுபட்டு, நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமையிலே அநேக பேர் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சக்தியிலே. இப்பொழுது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே அங்கே அரசாங்கமானது என்ன செய்கிறது என்றால், பவுலையும் சீலாவும் பிடித்து அவளுடைய சக்தியினாலே என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு காவல் பண்ண முடியுமோ அவள் காவல் பண்ணி விட்டு அந்த இறைச்சாலையை போட்டு காலும் கையும் கட்டி வாயை கட்ட முடியாது. வாயை கட்டுறதுக்கு இதுவரைக்கும் மிஷின் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, வாயை கட்டுறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சா நிறைய லேடிஸ் என்ன செஞ்சு சொல்லுவாங்க, வாயை கட்ட வேண்டியதாக போனது மிஷின் கண்டுபிடிக்கல. இங்கே பவுளையும் சீலாவையும் வாயை தவறும் இது எல்லாத்தையும் அந்த அரசாங்கம் மனது தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அங்கே என்ன செய்து கொண்டிருக்கு, கட்டி போட்டாச்சியா? ராத்திரி பவுளும் சீலாவும் அங்கே ஜெபத்தை என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரோ தேவா, இப்போ தேவே தேவா, இங்கே சிறைச்சாலையில் தேவை தேவா. அழகாக பாட்டு போயிட்டே இருக்குது. அங்கே செல்போனை எடுத்துக்கொண்டு மிகாவலின் தூதன் ஓடுறார். ஆண்டவரே, ஐயா, நம்முடைய பவுளும் சீலாவும் சிறைச்சாலிருந்து பாட்டு போடுறாங்க. சிறைச்சாலிருந்து பாட்டு போடுறாங்களா? ஏ, காலையெல்லாம் அடி வாங்கினலாப்பா, என்ன எவ்வளோ அடி அடித்தாங்க, அவளை தொழுமரத்துலலாம் கட்டி வச்சுருக்கேன், அப்படியும் பாட்டு போடுறாங்களா? கூடுறாரு மிகவேலுங்க, வாப்பா, என் பிள்ளைகள் என் சக்தியை நான் காமிக்காண்டாமா, அரசாங்கத்துக்கு என் சக்தியை காமிக்க மாட்டேன், எல்லாத்தையும் போடு, எல்லாம் ஓப்பன் பண்ணி போடு. எல்லார் கட்டுகளும் அவழ்ந்துட்டு, என்னையா ஆச்சு உன் சக்தி? ஒரு இறைமகனுடைய பக்திக்கு முன்பதாக உன்னுடைய சக்தி எங்கே வெளிப்பட முடியுமோ? தேவன் பதிலடி கொடுத்தார், சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டது. வேதம் சொல்லுகிறது, என்னாலே முடியாத காரியம் ஒன்று உண்டு, என்னால் முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா என்று வேதம் கேட்கிறது. ஆக கர்த்தருக்கு பிரியமார்களே, உன்னை இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை எந்த சக்தியாவது கட்டி வைத்திருந்தது இருக்குமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அது கோர்ட்டு கேஸானாலும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றையும் உன்பக்கம் நியாயம் இருக்குமானால், பரிசுத்தம் இருக்குமானால், நீதி இருக்குமானால், கர்த்தர் எல்லாத்து கட்டைகளையும் அறுத்து போட்டு நீ இருக்க வேண்டிய இடத்துல உன்னை வைத்து விடுவார், உன் தோளிலே ஸ்தாபித்து விடுவார். உனக்கு விரோதமாக என்ன சக்தி எழுப்பியிருந்தாலும் சரி, என்ன மந்திரம் வச்சுருந்தாலும் சரியா, நீ அந்த இடத்துல இருக்கப்படாதுன்னு என்ன செஞ்சுருந்தாலும் சரியா, இயேசு இயேசு இயேசு
முழங்கிக்கிட்டே இருயா, முழங்கிக்கிட்டே இருயா, முழங்கிக்கிட்டே இருயா. அந்த இடத்துல நீ தான் ஐயா பெரிய வீடு போடுவா, அந்த இடத்துல நீ தான் ஐயா வாழ்வா. இயேசுவை பின்பற்றினவங்க ஒரு நாளும் சோரம் போனதில்லை, பின்வாங்கி போனதில்லை. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான சக்திகளை வைத்துக்கொண்டு, அதிரடிகளை வைத்துக்கொண்டு, அதிகாரங்களை வைத்துக்கொண்டு மிரட்டுகிறவர்களுக்கு தேவன் அந்த எல்லா சக்தியிலும் மேலானவராக இருக்கிறார். உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:20 லாஸ்ட்ல போமுந்தி சொல்லியிருக்கிறார். அதனால என்ன மாதிரி ஊழியக்காரங்கள் ஊழியம் செய்ய முடிகிறது? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது முக்தி, நிறைய பேர் என்ன செய்யறாங்க என்றால் இந்த முக்திக்குள்ளாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த முக்தினா என்ன? ரொம்ப பக்திமான், அவர் தான் அப்படியே பரலோகம் போற மாதிரி, அவர் தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி கேள்வி. ஆனா மத்தேயு 19 சொல்லுகிறது, 21, நீ பூரண சற்குணமுடனாக விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்தருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான ரொம்ப முக்தி அடைஞ்சிட்டார். ஒரு வாலிபர் வந்து நேராக வந்து நிற்கிறார், யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட நிற்கிறார். முக்தி அடைஞ்சு எனக்கு பிறன் யார்னு கேட்கிறாரு. உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று, உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுறார். முக்தி அடையாத கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுவே என்ன தப்பு பண்ணிட்டனோ, என்ன தப்பு பண்ணிட்டோ, முக்தி அடையாது. நீ ஒரு பிளஸ் பாயிண்ட வச்சிருந்தா ஆண்டவர் 99 மைனஸ் வச்சிருக்காருயா. என்கிட்ட 1000 தப்பு உண்டையா. என்னிடத்தில் என்ன நிறையிருக்கு, உள்ளுக்குள்ளே 1000 கரை இருக்கு. ஆக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு, அந்த வாலிபனுக்கு உனக்கு இருக்கிறது வித்து தரித்திர கொடுங்கிறாரு. முடியல, முடியல, முக்தி முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, விரக்தி விரக்தி அடைஞ்சவருக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பதில் கொடுக்க அழைக்கிறார். பதிலடி கொடுக்கல, அவங்களுக்கு நிறைவாழ்வு கொடுக்க அழைக்கிறார். மத்தேயு 11:28 சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னடி வாருங்கள். தம்பி சோர்ந்து போயிருக்கிறாயா, வேலை இல்லாமல் இருக்கிறாயா, உனக்கு வீட்டில் வருமானம் இல்லாமல் இருக்கிறதா, நீ விரக்தியில் இருக்கிறாயா, உனக்கு ஒரு பதில் தர ஆண்டவர் விரும்புகிறார், ஒரு ஆசீர்வாதமான பதில் தர விரும்புகிறார். சாத்தான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்க துன்பங்களை துயரங்களை, உன் கையில் ஒரு காசம் வரலையா நிக்கலையா எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பதிலடி கொடுக்கிறார். என்ன பதிலடி கொடுக்கிறார்? ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், நிறைவான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். உனக்கு இருக்க சூழ்நிலை மாறப்போகுது, உன்னுடைய வறண்ட சூழ்நிலை மாறப்போகுது. விரக்தி அடைந்த உனக்கும் ஆண்டவர் நல்ல பதிலை தரப்போகிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் ஆண்டவரே அநேக பேருக்கு நீர் பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, சோத்திர கர்த்தாவே, விரக்தி அடைந்தவர்களே ஆண்டவரே நீர் பதிலாக அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க போகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் பல பதிலடிகளை கொடுக்க போகிறீர். ஆண்டவரே, எவனும் தன்னை உயர்த்தாதபடி கர்த்தாவே, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பதில் கொடுத்தால் அதை தாங்க முடியாது. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம், உண்மை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொடுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு நுழைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜபிக்க வேண்டுமெனா திரையில் பார்க்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்காங்க, அவங்க உங்களுக்காக ஜபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23.